அரே ஏன் போகிறோம் அப்படின்னா நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. இப்போ நிறைய வேரியபிள்ஸ் இருக்கிற இடத்துல என்னால் அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ வேரியபிள்ஸையும் டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் அரே அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு போகிறோம். அப்போ நிறைய வேரியபிளுக்கு பதிலாக அரே அப்படின்னா நான் அரேவை எப்படி புரிஞ்சுக்கிடுறது அப்படின்னா அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப் மெஜாரிட்டி, இது வந்து கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப். இப்போ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப்னால் எப்படி சொல்கிறது, என்கிட்ட ஒரு 50 வேரியபிள் இருக்குது, 50 வேரியபிளுமே இன்டீஜரில் தேவைப்படுது. அப்போ இன்ட் ஏ பி சி டின்னு நான் டிக்ளேர் பண்ணிகிட்டே போக முடியாது. அதை சார்ட் அவுட் பண்ணுறது, அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணுறது தான் அரே அப்படிங்கிறதுக்கு நம்ம போகிறோம். சரி, அப்போ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப் தான் அரே அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஏன் அரேவுக்கு போகிறோங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ இதை எப்படி ஜாவாவில் அச்சீவ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இதை எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, சி ஷார்ப் எல்லாத்துலேயும் இது ஒரே ஸ்டோரி தான். பைத்தானில் அரே கிடையாது, அரேங்கிற கான்செப்டே பைத்தானில் கிடையாது. மீதி எல்லாத்துலேயும் ஆல்மோஸ்ட் சேம் ஸ்டோரி தான். இந்த குறைஞ்சது இந்த 4 லாங்குவேஜ்லேயும் ஒரே ஸ்டோரி தான். அரேவை டிக்ளேர் பண்ணுறது எல்லாமே சீலேருந்து எடுத்துகிட்டு வந்த சின்டாக்ஸ் தான். அப்போ அரேங்கிறத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, முதல்ல டேட்டா கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப்னு சொல்லிட்டோம். அப்போ கண்டிப்பாக அரேவை டேட்டா டைப் சொல்லாமல் எழுதக்கூடாது. இப்படி இப்படி முதல்ல இன்டீஜர்னு எழுதிடணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கணும். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் அரேவை இண்டிகேட் பண்ணுறது. உங்களோட அரேவுக்கு எப்படி வேரியபிளுக்கு நேம் வைக்கிறீங்களோ அதே மாதிரி அரேவுக்கு என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஏஆர் பிஆர்னு என்ன வேணாலும் நேம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப்னு சொன்னோன்னா, இப்போ நான் ஒரு இன்டீஜர் வேல்யூ வேணும்னா நான் நேராகவே இன்ட் ஏ அப்படின்னு கொடுத்துடலாம். இதை பார்த்த உடனே சிஸ்டமுக்கு இன்டீஜருக்கு எவ்வளோ சைஸ் அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறது சிஸ்டமுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இன்டீஜர் அரே கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை பார்த்தோன்னே அது என்ன புரிஞ்சுக்கும், இது ஒரு அரே அப்படின்னு புரிஞ்சுக்கும். இது ஒரு அரேவாக இருந்ததுன்னா அப்போ அரேங்கிறது கலெக்ஷன். அப்போ அந்த கலெக்ஷனில் எத்தனை உங்களுக்கு வேரியபிள்ஸ் வேணும், 50 வேரியபிள் வேணுமா, 100 வேரியபிள் வேணுமா அப்படிங்கிறது அதுக்கு எப்படி தெரியும் ஜாவாவுக்கு? அப்போ நம்ம தான் அதை சொல்ல வேண்டியிருக்கு. எப்படி நம்ம தான் அதை சொல்ல வேண்டியிருக்கு? ஈக்குவல்ஸ் டு நியூ, என்ன டேட்டா டைப்பில் அரே வேணும், இன்டீஜரில், எனக்கு இன்டீஜரில் ஒரு 5 எலமெண்ட் கொடுங்க, எனக்கு இன்டீஜரில் ஒரு 50 எலமெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறது. அப்போ இதுதான் ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணுறதுக்கான, எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு சொல்கிறதுக்கான சின்டாக்ஸ். அப்போது இந்த நியூன்னு கொடுத்து அதுக்கு பக்கத்தில் டேட்டா டைப் கொடுத்து அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் உங்கள் சைஸ் என்னங்கிறத கண்டிப்பாக சொல்லணும். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை இப்படியும் கொடுக்கலாம். சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டையே இங்கேயும் கொடுப்பாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் ஏஆருக்கு பின்னாடி கொடுத்தாலும் சரி, ஏஆருக்கு முன்னாடி டேட்டா டைப்புக்கு பின்னாடி கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஆனால் கண்டிப்பாக இங்கே நியூங்கிற கீவேர்டு இருக்கணும், கண்டிப்பாக இங்கே டேட்டா டைப் என்னங்கிறது இருக்கணும், கண்டிப்பாக இங்கே என்ன சைஸ், அதை சைஸ்னு சொல்ல மாட்டாங்க, அரேவோட லென்த்துன்னு சொல்லுவோம். இப்போ நான் 50 சொல்லிட்டா என்னோடய, அதாவது இப்போ இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, 50 பாக்ஸ் ரெடி ஆயிடும், 50 இன்டீஜர் சைஸில் ரெடி ஆயிடும். அப்போ அந்த பாக்ஸோட சைஸ் என்னென்னா, அந்த பாக்ஸோட சைஸுக்கு தான் டேட்டா டைப் சொல்கிறோம். இன்டீஜர் சைஸில் நான் சும்மா இதில் குத்து மதிப்பாக அப்படி கோடு போடுறேன், இந்த மாதிரியான ஒரு சைஸில் ரெடி ஆயிரும். இங்கே எப்படி படம் வரைகிறனோ இதே மாதிரி கண்டினியூஸ் மெமரி ஆக்குப்பே ஆகும், இன்டர்னலாகவும் கண்டினியூஸ் மெமரி. அரேவோட ஒரு பாயிண்ட் வந்து அரே ஆக்குப்பைஸ் கண்டினியூஸ் மெமரிங்கிறது அரேயில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். இவ்வளோ தான் அரேவை நான் டிக்ளேர் பண்ணுறது. அப்போ நான் இப்படி டிக்ளேர் பண்ணேன்னா இந்த அரேயில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கும்? இப்போ நம்ம ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்கோமா? எந்த வேல்யூமே கொடுக்கல. அப்போ நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமை போய் பண்ண போகிறோம், இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். இப்போ என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக ஒரு கிளாஸ் இருக்குது, இங்கே நான் ஒரு அரே கொடுத்துட்டேன், இந்த அரேயில் ஒரு 5 எலமெண்ட் வச்சுக்கிறேன். சரியா, இப்போது இந்த அரேவை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதான் அடுத்த பாயிண்ட். அப்போ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தான் உங்ககிட்ட சொன்னோமே இது கண்டினியூஸ் மெமரின்னு சொன்னோமே, அதனால் எப்படி ஒரு ஹோட்டல்லலாம் லாட்ஜிலலாம் ரூம் நம்பர் இருக்குமோ அது மாதிரி இங்கேயும் ரூம் நம்பர் கண்டினியூஸாக இருக்கும். அப்போ கண்டினியூஸாக இருக்குன்னா 1 2 3 4 இருக்குமா? ஆமாம், 1 2 3 4 தான் இருக்கணும். ஆனால் நாங்கள் தான் சொன்னோமே நாங்கள் இந்த ஐடியாவெல்லாம் சீலேருந்து டெரைவ் பண்ணோன்னு. அப்போது சி வந்து 0 ஸ்டார்ட் பண்ணும், அதனால் ரூம் நம்பர்லாம் 0 ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோ
இப்போ நான் அஞ்சுன்னு கொடுத்தேன்னா 0, 1, 2, 3, 4 அதோடு நிற்கும். அஞ்சு ரூம் தான் உங்களுக்கு கேட்டிருக்கீங்க இன்டீஜரில். அஞ்சு ரூம் வந்து ஜீரோவில் ஆரம்பித்து அஞ்சு வரைக்கும் ஃபோர் நாலு வரைக்கும் போய் நிற்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அப்போ இந்த 0, 1, 2, 3, 4ங்கிறதெல்லாம் என்னது? இதெல்லாம் ரூம் நம்பர்ஸ். பொதுவாக இது ரூம் நம்பர்ஸ். இங்கே என்ன சொல்லுவாங்க இதை? இதை இங்கே இண்டெக்ஸ், வரிசை அப்படிங்கிற மீனிங்கில் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இண்டெக்ஸ் ஜீரோ, இண்டெக்ஸ் ஒன், அதான் நீங்கள் பார்க்குறீங்க அவுட்புட்டாக 2, 3, 4. இந்த இண்டெக்ஸுங்கிறது அந்த பொசிஷன், அந்த நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்க அப்படிங்கிறத பொசிஷன். அப்போ நான் இதில் வேல்யூஸ்லாம் வைக்கணுன்னா எப்படி வைக்கிறது? அதுக்கு தான் இந்த இண்டெக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏ ஆஃப் ஜீரோ ஈக்குவல்ஸ் டு நான் ஏதோ ஒரு நம்பர் எழுதுகிறேன் 4. அப்படி எழுதிட்டேன்னா இப்போது இந்த இடத்துல 4ங்கிற வேல்யூ ஃபில் ஆகிடும். அதே மாதிரி ஏ ஆஃப் ஒன் ஈக்குவல்ஸ் டு 7 அப்படின்னா இந்த இடத்துல 7ங்கிற வேல்யூ ஃபில் ஆகிடும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதையாக இருக்கும், இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லுவோங்கிறதுக்காக சொல்கிறேன் அவ்வளோ. இப்போ ஏ ஆஃப் 2 5 அப்படின்னா அந்த இடத்துல 5ங்கிற வேல்யூ ஃபில் ஆகும். இப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வேல்யூஸ் ஃபில் ஆகும். அப்போ நான் இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே வேலையை செஞ்சுட்டே இருக்கீங்களே, திரும்ப திரும்ப ஒரு வேலையை செஞ்சால் அதுக்கு நீங்கள் லூப்பிங் போகலான்னு சொல்லியிருக்கீங்களே. இப்போ நான் ஏஆர்னு இங்கே அரே நேம் வச்சுருக்கேன். இப்போ ஏஆர் ஆஃப் 0 ஈக்குவல்ஸ் டு ஏஆர் ஆஃப் 0 ஈக்குவல்ஸ் டு 10. நான் சும்மா ஏதோ ஒரு வேல்யூ எழுதுகிறேன் சரியா? ஏஆர் ஆஃப் 1 ஈக்குவல்ஸ் டு 12, ஏஆர் ஆஃப் 2 ஈக்குவல்ஸ் டு 7, ஏஆர் ஆஃப் 3 ஈக்குவல்ஸ் டு 9, ஏஆர் ஆஃப் 4 ஈக்குவல்ஸ் டு 99. இப்படி வேல்யூ எழுதிடுறேன். அப்போ இந்த இடத்துல வேல்யூ அசைன்மெண்ட், ஒரு பாக்ஸ் எடுக்கிறோம், அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை வச்சு அந்த இடத்துல வேல்யூவை அசைன் பண்ணுறோம். இதுதான் நம்ம பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது இந்த இண்டெக்ஸை தவிர மீதி நம்ம செஞ்சுருக்கிறது ஒரே வேலை, ஒரு பாக்ஸ் எடுத்து வேல்யூ அசைன் பண்ணுறது. அப்போ நான் இப்படி எழுதிக்கலாமா இந்த இடத்துலலாம் வேல்யூஸ் அசைன் பண்ணுறத? இப்போ யூசர்ட்டேருந்து வாங்கலாமா? யூசர்ட்டேருந்து தாராளமாக வாங்கலாம். யூசர்ட்டேருந்து வாங்குறதுக்கு நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம்? ஸ்கேனர் படிச்சிருக்கோம். ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன் அப்படிங்கிறது ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸ்கேனர் கிளாஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ யூசர்கிட்டருந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். எப்படி? இப்போ ஒரு நம்பர் வாங்கணும் அப்படின்னா, இப்போ இன்டீஜர் ஒரு நம்பர் வாங்கணும்னா எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்டென் ஒரு நம்பர் வாங்கிடுவீங்க. இப்போ அரையில் இருக்கிற அஞ்சையும் வாங்க போகிறோம். அப்போ அரையில் இருக்கிற அஞ்சையும் வாங்கணும்னா இப்படி எழுதிக்கலாம், எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்டென். இப்போ இந்த லைன் தேவையில்லை, இது எல்லா இடத்துலையுமே இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட், எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட், எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களோட க்வெஸ்சன்ஸ் ஏதோ இருந்தால் சொல்லுங்கள். ஓகே. அப்போ இந்த இடத்துல ரிப்பீட்டடாக தானே பண்ணுறோம். அப்போ ரிப்பீட்டடாக பண்ணும்போது நான் இதை வந்து ஒரு லூப்பில் எழுதலாமா? எழுதலாம். அரேவோட இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுனால அதோட ஃபஸ்ட்டு லெட்டர் ஐங்கிறதுனால ஐன்னு எழுதுவாங்க. அதனால தான் லூப்பில் பெரும்பாலும் நீங்கள் பார்க்குற லூப்லலாம் ஐ பார்க்குறது. இல்லைனா வேரியபிள் நேம் மீனிங்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இப்போ ஐஜேன்னுலாம் வைக்கக்கூடாது. ஆனால் நிறைய ப்ரோக்ராமர்ஸ் வந்து இந்த ஐஜேக்கு போகிறது, டைரெக்டாக ஐஜேக்கு போகிறதான ரீசன் இந்த இண்டெக்ஸ் தான். இப்போ இந்த இண்டெக்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஐ, எண்டிங் பாயிண்ட் 4. இப்போ எண்டிங் பாயிண்ட் 4னா வைல் ஐ லெஸ் தேன் 5. இப்போ 4 வரைக்கும் போகுமா? ஏஆர் ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு எஸ்சி டாட் நெக்ஸ்டீன்ட். இப்படி அரையில் வேல்யூஸ் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் இந்த அரையில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் சிஸ்டம் உள்ள லூப்புள்ளேயே வந்து என்டர் வேல்யூ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க போகிறேன். என்டர், ஒவ்வொரு தடவையும் என்டர் வேல்யூ கேட்கும். இப்போ நான் வந்து 10, 20, 23, 12, 45 இப்படி வேல்யூ கொடுத்துட்டே இருக்கலாம். அடடா, ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணணும்ல லூப்பில், அது பண்ணாமல் இருந்தால் இன்ஃபினிட்டிவாக போயிட்டே இருக்கும்ல. ஒவ்வொரு தடவையும் ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ நான் திரும்ப இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். என்டர் வேல்யூ 90,
அவ்வளோதாங்க. இப்போ இந்த அஞ்சு வேல்யூவும் நம்மளோட அரேயில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ அரேயில் ஸ்டோர் ஆச்சானே எப்படி பார்க்குறது? பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதே ஐடியாவை எடுத்துக்குவோம். இன்ட் ஏற்கனவே கொடுத்துருக்கோமா, ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ வைல் ஐ லெஸ் தேன் ஃபைவ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஏஆர் ஆஃப் ஐ. இப்படி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் வேணால் கொடுத்துக்கலாம். ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா இப்படி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம கொடுக்குற நம்பர்ஸ்லாம் வருதானு. என்டர் வேல்யூ 12, 13, 14, 32, 11. திரும்பவும் மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஐ ப்ளஸ் ப்ளஸ் இங்கே கொடுக்காம விட்டுட்டேன், அதனால் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்கணும், லூப்பில் கொடுக்கணும்ல, அதனால் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. ரெண்டு மூணு நம்பர் கொடுப்போம். 12, 13, 14, 15, 16. 12, 13 வேக வேகமாக அடித்ததில் 2, 3, 1 இங்கே இங்கே மாதிரி இருக்குது. இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு வந்துருச்சா? அவ்வளோதாங்க. இதை தான் பேசிக்காக ஒரு அரையை நான் வந்து ரன் டைமில் வாங்குறது, அதில் பிரிண்ட் பண்ணி பார்க்குறது. இப்போ இதில் வேறு சில க்வெஸ்சன்ஸ்லாம் வருது. ஓகே, ரன் டைமில் எப்படி வாங்குறதுலாம் தெரிஞ்சுக்கிட்டோம், கரெக்ட். அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தேவைப்பட்டால் இந்த அரேவை நம்ம ஃபார் லூப்லேயே எழுதிக்கலாம். இப்போ நான் வயலில் எழுதியிருக்கேன், நீங்கள் தேவைப்பட்டால் இதை ஃபார்லேயே எழுதிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த இடத்துல ஐ லெஸ் தேன் ஃபைவ் கொடுத்து ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்து இதை ஃபாராக மாற்றணுனாலும் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு எது வசதியாக தெரியுதோ அது பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபாராக மாற்றும்போது ஐயை உள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால இங்கே திரும்ப ஐ கேட்கும், அதனால் இங்கே கொடுக்குறேன், அவ்வளோதான். சரி, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வேறு சில க்வெஸ்சன்ஸ்லாம் வருது. ஓகே, இப்போ வேல்யூஸ் எல்லாம் யூசர்ட்டேருந்து வாங்கிட்டோம். யூசர்ட்டேருந்து வேல்யூஸ் வாங்காமல் இந்த ஐ இப்போ யூசர்ட்டேருந்து வேல்யூ வாங்கி எதுவுமே இந்த அரையில் ஸ்டோர் பண்ணல. இப்போ வேல்யூ வாங்கி ஸ்டோர் பண்ணுறதே இந்த இடத்துல தானே நடக்குது. இந்த இடத்துல தானே என்டர் வேல்யூன்னு வாங்கி ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ எதுவுமே ஸ்டோர் பண்ணலைன்னா இந்த அரையில் என்ன இருக்கும்? இந்த பாக்ஸஸ் எம்டியாக இருக்குமா, என்ன இருக்கும் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா, இப்போ பாருங்கள், இப்போது ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அந்த அரையில் எந்த வேல்யூவும் நம்ம கொடுக்கல, ஆனால் கொடுக்காமல் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். என்ன வருது? 0000. இது அரேவோட ஒரு பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். நம்ம அரே எந்த டேட்டா டைப் அரே கொடுக்குறோமோ அதோட பேஸ் வேல்யூ ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி எந்த லோக்கல் வேரியபிளுக்கும் ஸ்டோர் ஆகாது. இப்போ நான் இன்டீஜர் நம்பர்னு கொடுத்துட்டு இந்த பாருங்களேன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நம்பர்னு கொடுத்தேன்னா எனக்கு எரர் காமிக்கும். இதை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணலை, இந்த லோக்கல் வேரியபிள் மே நாட் ஹவ் பீன் இனிஷியலைஸ்ட் அப்படின்னு எரர் காமிக்கும். ஏன்னா லோக்கல் வேரியபிளுக்கு கண்டிப்பாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். குளோபல் வேரியபிள் தான் இனிஷியலைஸ் பண்ணலைன்னா டிஃபால்ட் வேல்யூ எடுக்கும். இதுக்கு கண்டிப்பாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த அரேவுக்கு அப்படி தேவையில்லை. இன்டீஜர்னால் ஜீரோன்னு காமிக்கும். இப்படி ஒருவேளை ஃப்ளோட் கொடுத்தா, இப்போ நான் இந்த இன்டீஜருங்கிறத ரிமூவ் பண்ணிட்டேன், ஒருவேளை ஃப்ளோட் கொடுத்தா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோன்னு காமிக்கும். ஒருவேளை பூலியன் கொடுத்தா, இப்படி எல்லா டேட்டா டைப்பையுமே நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு டேட்டா டைப்போட பேஸ் வேல்யூ, அப்போ பூலியன்னா டிஃபால்ட்டாக ஃபால்ஸ். இந்த மாதிரி எல்லாத்தையுமே மேஜராக, இப்போ ஒருவேளை கேரக்டர் கொடுத்தோன்னா, நான் எல்லா டேட்டா டைப்பும் இருக்கலாம்ல, இப்போ கேரக்டர் கொடுத்தா ஸ்பேஸ் இங்கே இருக்கிறதெல்லாம், அதாவது எம்டி கேரக்டர், எம்டி கேரக்டருங்கிறதுனால அவுட்புட்டில் எதுவும் வராது, இப்படி இருக்கும். சரி, இப்போ இது வரைக்கும் சொன்னதில் இல்லை, இது வரைக்கும் சொல்லியிருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து என்கிட்ட வந்து ஒருத்தர் இப்படி கேட்குறாருன்னு வச்சுப்போம். சரி, நீங்கள் சொல்கிற எக்ஸாம்பிள்லாம் புரியுது. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து எனக்கு ஒரு க்வெஸ்சன், நீங்கள் இது வரைக்கும் சொல்லியிருக்கிற எல்லா எக்ஸாம்பிள்லேயும் அரேவை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு தான். அப்போது நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு அரே உண்டா கிடையாதா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? சொல்லியிருக்கிற எக்ஸாம்பிள் வச்சு ஏதோ அரேங்கிறதே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு தான் அப்படிங்கிற ஒரு 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 இமேஜினேஷனுக்கு ஒருத்தர் போனாருன்னா தப்பு இல்லை, ஆனால் அது ஃபுல்ஃபில்டு இல்லை. அதுக்கப்புறம் நான் தான் இல்லை, அது வந்து கண்டிப்பாக அரேங்கிறது நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கும் உண்டு அப்படிங்கிறத சொல்லணும்.
அப்போ ஸ்ட்ரிங் கொடுத்தா இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? ஓ இன்டீஜர் கொடுத்தோம் ஜீரோ, ஃப்ளோட் கொடுத்தோம் 0.0, கரெக்டா? பூலியன் கொடுத்தோம் ஃபால்ஸ். அப்போ ஸ்ட்ரிங்குக்கு நல் சார், நல், கரெக்ட். ஏன்னா ஆப்ஜெக்ட். அப்போ அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப் அப்படின்னு எழுதுனதை டேட்டா டைப் அப்படின்ன உடனே நம்ம மைண்டில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் ஸ்டோர் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை டேட்டா டைப்னு சொல்கிறதில்ல, கிளாஸ்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால் அது டக்குன்னு ஸ்டோர் ஆகாது. கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப்புங்கிறதோட மீனிங் கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடாது, சரியா? கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் ஆல் டேட்டா டைப்ஸ், அது ப்ரிமிட்டிவாகவும் இருக்கலாம் நான் ப்ரிமிட்டிவாகவும் இருக்கலாம். நான் ப்ரிமிட்டிவ்ங்கிறது எனி ஆப்ஜெக்ட். அப்போ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை சொல்கிறீங்களே, இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாமா? இங்கே ஏபிசி கொடுக்கலாமா? இங்கே ஏபிசி கொடுக்கலாமா? கொடுக்கலாம், அப்பவும் நல் தான். நீங்கள் எந்த டேட்டா டைப் ஆப்ஜெக்ட் அரே வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், சரியா? அப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கெலாம் எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது? இப்போ இன்டீஜருக்கு காமிச்சிங்க, இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கெலாம் நான் எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்ணுறது? இப்போதைக்கு இந்த லூப் இல்லாமல் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ என்கிட்ட ரெண்டு மூணு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நான் ஏபிசிக்கு ஏ ஈக்குவல்ஸ் டு நியூ ஏபிசி அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏபிசி பி ஈக்குவல்ஸ் டு நியூ ஏபிசி அப்படின்னு இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட், ஏபிசி சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஏபிசி அப்படின்னு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன்னா நீங்கள் அதை இதில் ஸ்டோர் பண்ணலாம். ஏஆர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல்ஸ் டு ஏ, ஏஆர் ஆஃப் ஒன் ஈக்குவல்ஸ் டு பி, இப்படி ஸ்டோர் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எந்த டேட்டா டைப் வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம். அப்போ இது ஓகே, இப்படி ஸ்டோர் பண்ணலாம். இப்போ அடுத்த டவுட் வருது, அப்போ ஸ்ட்ரிங்குக்கும் இதே மாதிரி பண்ணலாமா? பண்ணலாம். இப்போ நான் வந்து ஏபிசி அரேவுக்கு பதிலாக ஸ்ட்ரிங் அரே ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரிங் அரேவுக்கு ஏஆர்னு பேர் வச்சுருக்கேன். ஒரு நாலஞ்சு பேர் பேர் ஆட் பண்ண போகிறேன். சரி, இப்போ எப்படி ஆட் பண்ணுறேன்? இப்போ ஏஆர் ஆஃப் ஜீரோ, ஏஆர் ஆஃப் ஜீரோ ஈக்குவல்ஸ் டு ஏபிசி, ஏஆர் ஆஃப் ஒன், ஏஆர் ஆஃப் ஒன் ஈக்குவல்ஸ் டு பிசிடி, ஏஆர் ஆஃப் டூ, ஏஆர் ஆஃப் டூ ஈக்குவல்ஸ் டு சிடிஇ இப்படின்னு கொடுத்துட்டேன். மூணு வேல்யூ தான் ஞாபகம் இருக்குது, மூணையும் கொடுத்துட்டேன். இப்போ இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, வைல் ஐ லெஸ் தேன், மொத்தம் அஞ்சு கொடுத்துருக்கோமா, அப்போ லெஸ் தேன் ஃபைவ். இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஏஆர் ஆஃப் ஐ அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ரெண்டு தடவையும் ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸை மறந்துட்டேன். இப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? ஃபஸ்ட்டு மூணு வேல்யூ தான் கொடுத்துருக்கேன், மூணு தான் பிரிண்ட் ஆகுமா, அஞ்சு பிரிண்ட் ஆகுமா, எரர் காட்டுமா? ஃபஸ்ட்டு மூணு பிரிண்ட் ஆயிரும், அடுத்த ரெண்டு நல் நல்னு வரும். அப்போது இது அரேயில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த பாயிண்ட். நீங்கள் ஒரு அரேயில் எத்தனை வேல்யூ கேட்குறீங்களோ அத்தனை வேல்யூக்கான ஸ்பேஸை ஜாவா எடுத்து வச்சிடும். அப்படி எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணலைன்னாலும் சரி, அந்த மெமரி யூஸ்டு மெமரி. அதாவது சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா அந்த மெமரி வேஸ்ட்டாக போயிடும். அதான் அதில் இருக்கிற பாயிண்ட். மீதி ரெண்டும் நல்லுன்னு உட்காந்துருக்கோம். நீங்கள் எப்போவாவது பின்னாடி ஒரு தடவை அசைன் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு உட்காந்துருக்கோம். அப்போது நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு ஒரு பாயிண்ட், ரெண்டு மூணு விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று, அரே வந்து கண்டினியூஸ் மெமரி அப்படின்னு ஒரு பாயிண்ட் பேசியிருக்கோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக தாங்க இருக்கும், அரே ஆக்குபைஸ் கண்டினியூஸ் மெமரி அப்படின்னு ஒரு பாயிண்ட் பேசியிருக்கோம். இப்போ நம்ம பேச வேண்டிய பாயிண்ட் என்ன? கண்டினியூஸ் மெமரி ஒரு சைடு இருக்குது, இன்னொரு சைடு அன்யூஸ்ட் மெமரி இஸ் வேஸ்டட். அரேயில் ஒரு மெமரியை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த மெமரி ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணது டிக்ளேர் பண்ணது தான், ரீசைசபிளாக கிடையாது. அரே வந்து ஒரு தடவை டிக்ளேர் பண்ணால் டிக்ளேர் பண்ணது தான், ஃபிக்ஸ்டு சைஸ், ஃபிக்ஸ்டு மெமரி சைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது அன்யூஸ்ட் மெமரிஸ் வேஸ்டடுக்கான மீனிங் வந்து ஃபிக்ஸ்டு மெமரி சைஸ், அவ்வளோதாங்க. இப்போ ஃபிக்ஸ்டு மெமரி சைஸ்னால் அடுத்த கேள்வி வந்துடுதுல்ல, இப்போ மெமரி எவ்வளோ பெருசாக இருக்கலாம், எவ்வளோ சின்னதாக இருக்கலாம், எவ்வளோ பெருசாக இருக்கலாம், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் வந்துடுதுல்ல. இந்த இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய நம்பர் கொடுக்கலாம்? நீங்கள் ஃபிக்ஸ்டு சைஸ்னு சொல்கிறீங்க, ஓகே. அப்போ ஃபிக்ஸ்டு சைஸ்னால் நான் ஒன்றே ஒன்று கொடுக்கலாமா? கொடுக்கலாம்.
ரெண்டு கொடுக்கலாமா, கொடுக்கலாம். அஞ்சு கொடுக்கலாமா, கொடுக்கலாம். இதெல்லாம் எப்படி, எனக்கு வசதியாகவே நானே ஈஸியாகவே ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். நான் 5.0 கொடுக்கலாமா? ஃபையும் 5.0 ஈக்குவல் தானே? ஒரு அரேவுக்கு 5.0 நான் கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நீங்கள் கொடுக்குற நம்பர், இந்த இடத்துல ஒரு நம்பர் கொடுக்குறோம்ல, அந்த நம்பர் கண்டிப்பாக இன்டீஜராக தான் இருக்கணும். எந்த டேட்டா டைப்பில் நீங்கள் அரே கேட்டாலும் சரி, ஸ்ட்ரிங் அரே கேட்டாலும் சரி, பூலியன் அரே கேட்டாலும் சரி, என்ன அரே கேட்டாலும் சரி, கண்டிப்பாக இங்கே இருக்கிற நம்பர் இன்டீஜராக தான் இருக்கணும். அப்போ இன்டீஜராக தான் இருக்கணும்னா இன்டீஜரோட ரேஞ்ச் என்னென்னு போய் பார்க்கணும்ல. நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் இன்டீஜர் டேட்டா டைப்லாம். இப்போ இன்டீஜர் ரேஞ்ச் அப்படின்னு போய் பார்ப்போம். இன்டீஜரோட ரேஞ்ச் என்ன? இன்டீஜரோட ரேஞ்ச் ஏதோ 10 டிஜிட் கொடுத்து வச்சுருக்காங்க. இவ்வளோ பெருசாக இருக்குது இன்டீஜரோட ரேஞ்ச். -2, 1, 4, 7, 4, 8, 3 இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து பார்க்கலாமா? கொடுத்து தான் பார்ப்போமே. அவங்க தான் இன்டீஜர் ரேஞ்சுன்னு சொல்லிட்டாங்களே. 2, 1, 4, 7, 4, 8, 3 2, 1, 4, 7, 4, 8, 3 2, 1, 4, 7, 4, 8, 3 6, 4, 7 6, 4, 7. எதுக்கு 6, 4, 7 வரைக்கும் போனோம்? இதுவே பெருசாக தெரியுது, ஒரு டிஜிட் மட்டும் குறைச்சிக்கிறேன், ரொம்ப அதை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவ்வளோ பெரிய அரே கேட்டால் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒன்றும் பெருசாக நடக்கலை. இவ்வளோ பெரிய அரே கேட்டாலும் எனக்கு கொடுத்துருச்சு. அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ நான் இதை விட கொஞ்சம் அடுத்த டிஜிட் 6, 4, 7 பதிலாக 6, 4, 5 கேட்டு பார்க்குறேன். என்ன நடக்குது பாருங்கள். எக்ஸப்ஷன் இன் த்ரெட் மெயின் ஜாவா டாட் லேங் டாட் அவுட் ஆஃப் மெமரி எரர் ஜாவா ஹீப் ஸ்பேஸ். எந்த லைன்லையா? லைன் நம்பர் 10. அப்போ இந்த மெசேஜே நம்ம இதான் முதல் தடவை பார்க்குறோம். இப்படி ஒரு மெசேஜே அவுட் ஆஃப் மெமரி எரர் அப்படிங்கிறது லைன் நம்பர் 10. லைன் நம்பர் 10 போய் பார்த்தோன்னா நம்ம 10 தான் இது. ஏன் அவுட் ஆஃப் மெமரி எரர்? சிஸ்டமில் நிறைய மெமரி இருக்குது, மெமரிக்கெலாம் பஞ்சம் இல்லை. 25 MB இங்கே பாருங்கள், 25, 26 MB சிஸ்டமில் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ 26 MB இல்லை, GB இருக்குது. இதை விடவா அதிகமாக அரே ஸ்டோர் ஆகிறப்போகுது அப்படின்னா அவங்க பிரச்சனை எங்கே சொல்கிறாங்க? ஹீப் ஸ்பேஸ். இப்போ ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் எல்லாம் அலோகேட் பண்ணுறதுக்குன்னு ஹீப்னு ஒரு ஏரியாவை தனியாக வச்சுருக்கோம். தன்னோட மெமரியில் ஹீப் மெமரின்னு ஒரு ஏரியா வச்சு அதில் தான் ஆப்ஜெக்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அந்த இடத்துல ஒதுக்க முடியல. ஏன் ஒதுக்க முடியல? இப்போ இவ்வளோ ஸ்பேஸ் இல்லையா? இவ்வளோ ஸ்பேஸ் இல்லைன்னா அப்போ நான் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் பண்ண முடியாதா? பண்ண முடியும், அரே வச்சு பண்ண முடியாது. ஸ்பேஸ் இருக்குது, மெமரிலாம் இருக்குது, ஆனால் அரே வச்சு பண்ண முடியாது. ஏன் அரே வச்சு பண்ண முடியாது? ஏன்னா முக்கியமான பாயிண்ட், அரே ஆக்குபைஸ் கண்டினியூஸ் மெமரி. கண்டினியூஸாக இவ்வளோ ஸ்பேஸ் என்கிட்ட இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு சி டிரைவில் கொஞ்சம், சி இ டிரைவில் கொஞ்சம், டி டிரைவில் கொஞ்சம்னு இருக்கும். ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக தான் வேணும் அப்படின்னா இந்த சினிமா தேட்டரில் டிக்கெட் எடுக்கிற மாதிரி ஆயிடும். 10 டிக்கெட் போகிறோம், 10 பேரும் ஒன்றா தான் உட்காருவோம்னா 10 டிக்கெட் இருந்தால் கூட சில டைமில் நம்மளால் போக முடியாது. இப்போ ஃபேமிலியெல்லாம் போகும்போது அது மாதிரியான ப்ராப்ளம் தான் இங்கே. அப்போ அரேவோட ட்ராபேக்ஸில் இது ரெண்டும் முக்கியமான, இதை ட்ராபேக்காகவும் பார்க்கலாம் ப்ளஸ்ஸாகவும் பார்க்கலாம். அரே ஆக்குபைஸ் கண்டினியூஸ் மெமரிங்கிறது சில இடத்துல ப்ளஸ் பாயிண்ட். ஒன்றா உட்காந்துருக்கோம், ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தால் எல்லாருக்கும் ஒன்றா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாங்கிறது ப்ளஸ் பாயிண்ட். ஒன்றா தான் உட்காருவோம் அப்படின்னா டிக்கெட் இல்லாத டைமில் அது மைனஸ் பாயிண்ட். அதே பிரச்சனை இங்கேயே வரும். ஒன்றாவே உட்காந்துருக்கும் போது சில ப்ளஸ் இருக்குது, சில மைனஸ் இருக்குது, அது ப்ராப்ளம். இப்போ நம்ம அதோட மைனஸை பார்த்துருக்கோம். அந்த மைனஸ் அவுட் ஆஃப் மெமரி எரர், இதை பார்த்து வச்சுக்கோங்க. பின்னாடி எரர், எக்ஸப்ஷன் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக பேசுவோம். சரி, இப்போ ஓரளவு இப்போ அரே பற்றி பேசியாச்சு. சரி, அப்போ இன்டீஜரில் ப்ளஸில் கொடுத்துட்டீங்க, மைனஸில் கொடுக்கலாமா? ஏன்னா இன்டீஜர் தான், மைனஸ்லேயும் இருக்கலாமே. -2, 1, 4, 7, 4 நீங்கள் இன்டீஜர் தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்டால் என்ன என்ன பண்ணுறது? மைனஸில் ட்ரை பண்ணி பார்ப்போமா? -5 ஸ்ட்ரிங், இந்த இடத்துல நியூ ஸ்ட்ரிங் -5 நம்ம சைஸ் கேட்போம். இப்போ 5 கேட்டால் 5 ஸ்பேஸ் கொடுக்கும், -5 கேட்டால் டெக்னிக்கலி எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஏன்னா டெக்னிக்கலி ஒரு இன்டீஜரை நம்ம பாஸ் பண்ணுறோம், நம்ம இன்டீஜர் தான் பாஸ் பண்ணுறோம். எக்ஸப்ஷன் நெகட்டிவ் அரே சைஸ் எக்ஸப்ஷன். அப்போ அவுட் ஆஃப் மெமரி எரரும் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அவுட் ஆஃப் மெமரி எரர் அதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரியா,
அப்போ இந்த இடத்துல மைனஸ்ல கொடுத்தா கம்பைல் டைம்ல எரர் காட்டாது, ரன் டைம்ல எரர் காட்டும். ஏன் கம்பைல் டைம்லயே எரர் காட்டல? உங்களால ஏதாவது கெஸ் பண்ணி சொல்ல முடியுதா? மைனஸ் 5ங்கிறது பார்த்தாலே தப்பு தானே? நம்பரை மட்டும் நம்பரை மட்டும் பார்த்துட்டு விட்டுருச்சுங்கிறது ஒரு பாயிண்ட் கரெக்ட் தான். ஏன்னா அங்கே இன்டீஜர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, டெவலப்பரும் இன்டீஜர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது கரெக்டு தான், அந்த பாயிண்ட் கரெக்டு தான். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நியூங்கிறது என்ன கீவேர்ட்? நியூங்கிறது என்ன கீவேர்ட்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் நியூ அப்படின்னா என்ன சொல்றது? எதுக்கு மெமரி அலோகேட் பண்றது? ஆப்ஜெக்ட்டுக்கு. அப்போ இன் ஜாவா அரேஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அரேவை ஜாவா ஒரு ஆப்ஜெக்டா தான் பார்க்கும். அப்போ ஆப்ஜெக்டா பார்க்கறதுனால தான் நியூ கீவேர்டால அலோவ் பண்ணுது. அப்போ அடுத்த கேள்வி வந்துடுது, ஆப்ஜெக்ட்டுக்கான மெமரி எப்போ அலோகேட் ஆகும்? கம்பைல் டைம்லையா, ரன் டைம்லையா? ரன் டைமில். அதனால தான் ரன் டைமில் எரர் காமிக்குது. ரன் டைமில் தான் இதுக்கான மெமரி எவ்வளோன்னே பார்க்கும், கம்பைல் பண்ணும்போது பார்க்காது. அதனால தான் எரர் இப்போ வருது. புரியுதா? ஓகே. அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன ஏரியாஸ், சும்மா நம்ம வந்து இதை டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஏரியாஸ் அவ்வளோதான். சரி, அப்போ இதெல்லாம் குட்டி குட்டியாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒரு அறையில் எப்படி வேல்யூஸ் வைக்கிறது. அப்போ அடுத்த ஒரு கேள்வி வந்துருதே, அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கும் வேரியபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்கிறது ஸ்ட்ரிங்கில் இருக்கிற இந்த ஏஆரையா, இல்லை இன்டீஜர் அரே கிரியேட் பண்ணாலும் அது ஆப்ஜெக்ட் தானா? இப்போ நான் இன்டீஜர் அரே பிஆர்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன், நியூ இன்ட் ஆஃப் ஃபைவ்னு கொடுக்குறேன். இப்போ ஸ்ட்ரிங் நேம்னு கொடுத்துட்டோன்னா இது ஆப்ஜெக்ட் தான், பிரச்சனை இல்லை, பார்த்தாலே தெரியுது. அதே மாதிரி இன்டீஜர் ஏபின்னு கொடுத்துட்டோம்னா இது வேரியபிள் தான், பிரச்சனையே இல்லை, பார்த்தாலே தெரியுது இது ஆப்ஜெக்ட் தான், இது வேரியபிள் தான். இப்போ இந்த ஏஆர் ஆப்ஜெக்டா, இந்த பிஆரும் ஆப்ஜெக்டா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆப்ஜெக்ட் தான் சார், நியூ கீவேர்ட் இருக்கிறதுனால. நைஸ், ரெண்டுலேயுமே நியூ கீவேர்ட் இருக்குது. அப்போ ரெண்டுமே ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் ரெண்டுமே ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னா, அப்போ ஆப்ஜெக்ட்டுக்கும் வேரியபிளுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? ஒரு வேரியபிள் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன? என்ன வித்தியாசம்? சொல்லுங்க. வெரி நைஸ். வேரியபிளில் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். ஆப்ஜெக்ட்ஸில், ஆப்ஜெக்ட்ஸ்னாலே நீங்கள் அந்த அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. டாட் வச்சு ஸ்டாட்டிக் நான் ஸ்டாட்டிக்னு பார்த்து, நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் எதெல்லாம், நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத அந்தந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம பார்த்துட முடியும். அப்போது அதை எப்படி பார்க்குறது? ரொம்ப ஈஸி. வழக்கமாக எப்படி பார்ப்போம்? ஆப்ஜெக்ட் நேம் வச்சு டாட் வச்சு பார்ப்போம். டாட் வச்சா காமிக்குதா? க்ளோன், ஈக்குவல்ஸ், கெட் கிளாஸ் இந்த மாதிரிலாம் காமிக்குதா? இதில் பொதுவாக இந்த மாதிரி காமிச்சாலே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் சின்னதாக பார்க்குறேன், அதில் ஏதாவது மெத்தட்ஸ் ஏதாவது இருக்கோம். இப்போ நான் ஆல்ஃபா, இன்னொரு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன், ஆல்ஃபா ஏஎல் ஈக்குவல்ஸ் டு நியூ ஆல்ஃபா அப்படின்னு நான் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பப்ளிக் வாய்ட் ஆட் அப்படின்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ரொம்ப சின்ன எழுத்தாக தெரியும்னு நினைக்கிறேன், இது முடிஞ்சால் பார்த்து சொல்லுங்கள். இப்போ ஏஎல் டாட் ஆடுன்னு இருக்குது. இந்த ஆடில் ஃபஸ்ட்டு காமிக்கிற ஆடுங்கிறது மெத்தடோட நேம். அந்த கோலனுக்கு அப்புறம் இருக்கிற இப்போ இது இந்த ஆடில் என்ன காமிக்குதுங்கிறத இங்கே எழுதிடுறேன், நீங்கள் எனக்கு அதை டிஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? நான் ட்ராப் டவுனில் என்ன காமிக்குதுன்னா ஆடுன்னு காமிக்குது, ஒரு கோலன் வச்சு வாய்டுன்னு காமிக்குது, ஒரு ஹைஃபன் வச்சு ஆல்ஃபா அப்படின்னு காமிக்குது. இதுதான் இந்த பாப்பப்பில் டாட் வச்ச உடனே வர்றது. இதில் இந்த மூணையும் எனக்கு டிஸ்கிரைப் பண்ணுங்களேன். என்னது சூப்பர் ஆல்ஃபான்றது கிளாஸ். எந்த கிளாஸ்?
இந்த அந்த இந்த மெத்தட் எங்க இருக்கோ அந்த கிளாஸ் மெத்தடோட கிளாஸ் சூப்பர் யா அப்போ அதே தாங்க அப்போ இப்போ மூணு விஷயத்தை காமிக்குது மெத்தட் நேம் மெத்தடோட ரிட்டன் டேட்டா டைப் அது எந்த கிளாஸ் அப்போது இங்கே ஏபிசியில் போயிட்டும் நான் இந்த ஏஆருங்கிறதுக்கு இப்படி வச்சேன்னா காமிக்கிறதுல நிறைய அரே ரிலேட்டடாகவே இல்லை எப்படி சொல்கிறேன் கடைசியாக காமிக்கிறதுலாம் அரே நேமாகவே காமிக்கல ஆப்ஜெக்ட் 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 ஆப்ஜெக்ட்னு காமிக்குது அப்போ அதெல்லாம் ஆப்ஜெக்ட்டுங்கிற கிளாஸோட மெத்தட்ஸ் அப்போ அதை பின்னாடி பார்த்துக்கலாம் ஆப்ஜெக்ட் கிளாஸ் மெத்தட்ஸை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஜெக்ட்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்கா அது என்ன பண்ணுங்கிறது முதல்லையும் கடைசியிலையும் இருக்கிறது தான் முதல்ல க்ளோன் ஒன்று இருக்குது அது ஸ்ட்ரிங் அரேவோட மெத்தடாக தெரியுது கடைசியாக லென்த்துன்னு ஒன்று இருக்குது அது மெத்தட் மாதிரி தெரியல அதை பார்த்தா ப்ராப்பர்ட்டி மாதிரி தெரியுது ஏன்னா மெத்தட்னால் ப்ராக்கெட்ஸ் இருக்கணும் அப்படி இல்லை அப்போது இந்த ப்ராப்பர்ட்டியை போய் பார்த்தோன்னா அரேவோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி அரேவோட லென்த் லென்த்துங்கிறது இப்போ நீங்கள் இப்படி தானே வரைகிறோம் நம்மளோட படமே இப்படி தானே வரைகிறோம் இப்படி தானே வரைகிறோம் அப்போ லென்த் தானே சொல்ல முடியும் அதனால் இங்கே லென்த் அரேவோட லென்த் ஃபைவ் அரேவோட லென்த் ஃபைவ் அவ்வளோதாங்க அப்போ இந்த லென்த் ஃபைவ்ங்கிறத தெரிஞ்சிட்டு நான் என்ன பண்ணுறது இதை வச்சு நான் என்ன பண்ணுறது இதை நான் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா இந்த இடத்துலனா ஹார்ட் கோட் பண்ண வேண்டிய தேவையில்லை இப்போ அரேவோட இந்த இடத்துல நீங்கள் அரேவோட சைஸ் என்னங்கிறத பார்த்து அதை இங்கே எழுதணுங்கிற தேவையில்லை டைரெக்டாகவே லெஸ் தேன் ஏஆர் டாட் லென்த் அப்படின்னு எழுதலாம் இப்படி எழுதுறதுல என்ன ப்ராஃபிட் நீங்கள் இங்கே என்ன வேல்யூ மாற்றினாலும் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும் உங்களோட லூப்பில் ஆட்டோமேட்டிக்காக அந்த லென்த் வேல்யூ ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அவ்வளோதான் இதுதான் பேசிக் ஐடியா ஒரு அரேவை பற்றி புரிஞ்சுக்கிடுறது இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறதுல இந்த அரேவை எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம் எப்படி இந்த அரேவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சும்மா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸாக இதில் பண்ண ஆரம்பிப்போம் ரொம்ப நல்ல ஏரியா உங்களுக்கு நிறைய யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குற ஒரு ஏரியா இப்படி இப்படிலாம் மாறுமா ஏன்னா நம்ம ஒரு அவுட் புட் எதிர்பார்ப்போம் அது ஒரு அவுட்புட்டை கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ உட்காந்து யோசிக்கிற மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்கும் சரி இப்போ நான் வந்து அரே அரேவை டிக்ளேர் பண்ண போகிறேன் இப்போ அரேவை டிக்ளேர் பண்ண போகிறேன் நியூ இன்டீஜர் ஆஃப் ஃபைவ் இப்படி ஃபைவ்னு கொடுக்கலாம் இந்த ஃபைவையுமே யூசர்கிட்டருந்து வாங்கலாமே அரேவோட சைஸ் லென்த் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுத்து அதையும் யூசர்கிட்டருந்து வாங்குகிறேன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்டர் லென்த் அப்படின்னு கேட்குறேன் இன்டீஜர் லென்த்துங்கிறதுக்கு எல்லுன்னு வச்சுக்கிறேன் லென்னு வச்சுக்கிறேன் எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு வாங்குறேன் அந்த லென்னை நான் இங்கே கொடுத்துட்றேன் அப்போ யூசர்கிட்டருந்தே சைஸ் என்ன அரேவோட லென்த் என்னன்னு வாங்கி இந்த லைன்லாம் புரியுதா பாருங்கள் ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ ஐ லெஸ் தென் ஏஆர் டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி எழுதி இந்த இடத்துல ஏஆர் ஆஃப் ஐ ஈக்குவல்ஸ் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன் அப்படின்னு கொடுத்துட்றேன் இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் என்டர் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்றேன் அப்போ இருக்கிற வேல்யூலாம் ஸ்டோர் பண்ணிடும் நல்லா பார்த்துக்கோங்க அரேவை இப்போ அரேங்கிறது ஆப்ஜெக்ட்னு சொல்லியாச்சு அதனால் இந்த அரேவை தனியாக இப்படி பிரிண்ட் பண்ண முடியாது இப்படி பிரிண்ட் பண்ண முடியாது ஏன்னா ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுறதை பற்றி தனியாக டிஸ்கஷன் அதை நம்ம பேசியிருக்கோமான்னு எனக்கு தெரியல ஆப்ஜெக்ட் பிரிண்டிங் பற்றி நம்ம பேசியிருக்கோமா இல்லை 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 தனியாக பேசுவோம் ஆனால் இப்போ வேணால் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல ஏஆருங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்டர் லென்த் ஓகே லென்த் வந்து த்ரீன்னு கொடுக்குறேன் என்டர் வேல்யூ ஒன் டூ ஒன் த்ரீ ஒன் ஃபோர் இதுதான் ஆரே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஏஆர் அப்படிங்கிற ஒரு ஆரே ஏன் இப்படி பிரிண்ட் ஆகுது அதை தனியாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்போ நான் இந்த 12, 13, 14 எல்லாம் எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறது திரும்ப ஒரு லூப் எழுதணும் எப்பவுமே அரேயில் இதெல்லாம் அரேவோட ட்ராபேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இல்லை சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவாவில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் திரும்பவும் நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணணும்னா இதே லூப்பில் எழுதலாம் இல்லை திரும்ப இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் ஏஆர் ஆஃப் ஐ அப்படின்னு திரும்ப எழுதணும்
அப்போ தான் நீங்கள் என்னென்ன வேல்யூலாம் கொடுத்துருக்கீங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்க முடியும். இப்போ நிறையவே போய் பார்ப்போம். என்டர் லென்த் 300, 200, 300 அந்த அரேவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அது அதுக்கப்புறம் 100, 200, 300 தான் இந்த ஃபார் லூப். இந்த ஃபார் லூப்பில் நீங்கள் அவுட் புட் பண்ணுறேன். சரி, அப்போ அரேவை எப்படி கொடுக்கலாம், அரேயில் எப்படி வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணலாம், இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன, இந்த அரேயில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் நீங்கள் ஆட் பண்ணி சொல்லணும். எப்படி சொல்கிறது? இப்போ நான் இப்போதைக்கு இந்த லைனை காம ரிமூவ் பண்ணிடுறேன். அரேயில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி, அரேயில் யூசர் கொடுக்குறாருல, யூசர் கொடுக்க 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 நீங்கள் டோட்டல் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுறது? அப்போ யூசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற டோட்டல் ஜீரோ. ஒவ்வொரு வேல்யூவாக என்ட்ரி பண்ணுறார். அவர் என்டர் பண்ண என்டர் பண்ண என்டர் பண்ண டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் ஏஆர் ஆஃப் ஐ. இது சரி வருமா இல்லை, இது யாருக்கும் புரியலையா? அப்படின்னா இப்போ கடைசியாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் டோட்டல் இஸ் அப்படின்னு கொடுத்து டோட்டல் பிரிண்ட் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் இந்த லூப் வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா எடுத்து விட்டுலாம். ஒரு அரேவ யூசர்கிட்டருந்து வேல்யூஸ் எல்லாம் வாங்குகிறேன், வேல்யூஸ் எல்லாம் வாங்கி அதில் இருக்கிற இப்போ யூசர் 4 நம்பர் கொடுக்குறேங்கிறாரு. 90, 80, 70, 90, 80, 75, 85 டோட்டல் இஸ் 330. அப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம இனியே இப்போ அரே தெரிஞ்சால் அரேயில் நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அரேயை பற்றி நம்ம இன்னும் படிக்கலை அப்படிங்கிறதுனால தான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயினில் இதை பற்றியே நம்ம டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டெல்லாம் பேசியிருப்போம், இந்த அரே என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பேசவே இல்லை. இப்போ தான் முதல் தடவையாக பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயினில் இருக்கிற அரேவே திரும்ப போய் பார்த்து இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமே அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வரலாம். சரி, அது கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். எனிவே அது அரேயோட ஒரு பார்ட்டு தான், கண்டிப்பாக அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இப்படி பார்த்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ யூசர்கிட்டருந்து ஒரு 5 வேல்யூ வாங்குங்க, எனக்கு 1 வேல்யூ விட்டு 1 வேல்யூ பிரிண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்கிட்ட கேட்குறாங்க. யூசர்கிட்டருந்து 5 வேல்யூ வாங்குங்க, டோட்டல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, ஓகே ஃபைன். எனக்கு 1 வேல்யூ விட்டு 1 வேல்யூ பிரிண்ட் பண்ணி காட்டுங்க. அதாவது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் ஏஆர் ஆஃப் 0. அதுக்கப்புறம் 1 பிரிண்ட் ஆக வேண்டாம், 2 பிரிண்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் 3 பிரிண்ட் ஆக வேண்டாம், 4 பிரிண்ட் ஆகட்டும். இப்படி பிரிண்ட் பண்ணி காட்டுங்க. இப்போ பார்த்தாலே தெரியலையா, ரிப்பீட்டட் ஆக்ஷன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க? இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு 0 வைல் ஐ லெஸ் தேன். இதில் எவ்வளோ ஈஸி பாருங்கள், ஏஆர் டாட் லென்த்துன்னு கொடுத்துக்கலாம். அப்போ 10 நம்பர் கொடுத்தாலும் 0, 2, 4, 6, 8 அப்படி போகும். இப்படி கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஏஆர் ஆஃப் ஐ. ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தா ஒவ்வொரு நம்பராக பிரிண்ட் ஆகும். ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஏ 2 தடவை கொடுத்தா, 1 தடவை கொடுத்தா ஒவ்வொரு 1 நம்பர், 2 தடவை கொடுத்தா 2 நம்பராக போயிடாதா? ட்ரை பண்ணி பார்ப்போமா. என்டர் லென்த், லென்த் 5 கொடுத்துருவோம். 5 நம்பர் கொடுப்போம், 10, 20, 30, 40, 50. டோட்டல் இஸ் 150. ஒவ்வொரு நம்பர் விட்டு ஒவ்வொரு நம்பர் பிரிண்ட் ஆயிடுச்சா? அப்போ இந்த இடத்துல நான் ஐ ப்ளஸ் ப்ளஸ் 2 தடவை கொடுக்கறதுக்கு பதிலாக ஐ ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 2 கொடுத்துக்கலாம் ஒரே லைனில். அப்போ எனக்கு இதே அவுட் புட் தான் வரும். அப்போ எப்படி இண்டெக்ஸிங்கை நான் எடுக்கிறது? அப்போ 1 நம்பர் விட்டு 1 நம்பர். இப்போ நீங்கள் எந்த நம்பர்லாம் எடுத்திருக்கீங்க? 1st நம்பர், அதாவது 0th இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, 0, 2, 4 இதுதான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? எனக்கு 0, 2, 4 வேண்டாம், 1, 3, 5 மாதிரி பிரிண்ட் பண்ணி காட்டுங்க. இண்டெக்ஸ் வந்து இப்படி இருக்குது, 0, 1, 2, 3, 4 இப்படி இருக்குது. இப்போ கொடுத்துருக்குற அவுட்புட் அரே ஆஃப் 0, அரே ஆஃப் 2, அரே ஆஃப் 4 பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து ஒருத்தர் இப்படி கேட்குறாரு, அரே ஆஃப் 1, 3 மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுங்க. என்ன பண்ணுறது? அதாவது இந்த அவுட்புட்டில் 10, 30, 50 கொடுத்துருக்கீங்க. இப்போ எனக்கு வேணுங்கிற அவுட்புட் வந்து 20, 40 மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். அப்படின்னா இந்த லூப்பில் நான் எப்படி மாற்றலாம்? உங்களோட ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள்.
என்னங்க பண்ணலாம்? I equal to 1 அவ்வளோதான். ஒருவேளை அதை லூப்லேருந்து யோசிக்க முடியலன்னா தனியாக யோசித்தா லூப்புக்கு போய் நின்றுவோம். அது இப்போ என்ன கேட்குறாங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் அரே ஆஃப் 1, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் அரே ஆஃப் 3, இதானே கேட்குறாங்க. அரே ஆஃப் 1 அரே ஆஃப் 3 கேட்குறாங்க. அரே ஆஃப் 5 கிடையாது, ஏன்னா 0லேருந்து 4 வரைக்கும் தான். அப்போ நான் இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு 1 வைல் ஐ லெஸ் தேன் ஏஆர் டாட் லென்த் இப்படி கொடுக்கலாம். ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி கொடுக்கலாம். இங்கே ஐ ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸோ இல்லை ஐ ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 2 இப்படி கொடுக்கலாம். அவ்வளோதானே. அப்போ நான் இந்த இடத்துல இதே லூப் தான் மேலேயும் கீழே இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஐயோட வேல்யூ 1னு நான் கொடுத்தாலே எனக்கு அந்த அவுட் புட் வந்துடும். இந்த மாதிரி அரையில் இனி ப்ளே பண்ணுறது தான் நம்ம வேலை. என்ன வேணாலும் பண்ணிவிட்டு நான் இதை நினைக்கிறேன் இதை எடுத்துகிட்டு வர முடியுமா, அதை நினைக்கிறேன் அதை எடுத்துகிட்டு வர முடியுமா, இப்போ அதே வேல்யூ கொடுப்போம். 30, 40, 50, 20, 40 வந்துருச்சா? ஓகே. இப்போ இந்த அரையில் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் வைஸ் வேல்யூஸை எடுக்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு இண்டெக்ஸ் வைஸ் வேண்டாம், இந்த அரையில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ப்ரிண்ட் பண்ணுங்கள். இண்டெக்ஸ்லாம் இல்லை, எல்லா நம்பரையும் ப்ரிண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கலாமா? இந்த லூப்பில் எல்லா நம்பரும் ப்ரிண்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். அரேவோட சைஸ் சொல்லியாச்சு, லென்த் வந்து என்னன்னு சொல்லியாச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ 11, ரெண்டாவது வேல்யூ 22, 33, 44, 55. என்னென்ன நடக்குது? 1லேருந்து ப்ரிண்ட் ஆகுது. 0லேருந்து கொடுத்துருந்தேன்னா ஒருவேளை ஃபஸ்ட் நம்பர்லேருந்து ப்ரிண்ட் ஆகிருக்கும். நான் 1 மாற்றாமல் விட்டுட்டேன், அதனால் அதுலேருந்து ப்ரிண்ட் ஆகுது. 22, 33, 44, 55 ப்ரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதில் இருக்கிற ஆட் நம்பரை மட்டும் ப்ரிண்ட் பண்ணணும். அதாவது 11, 13, 55 அப்படிங்கிறது மட்டும் வேணும். நான் இந்த ப்ரோக்ராமை ரீரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 22 கொடுக்குறேன், 44 கொடுக்குறேன், 11, 33, 55. இன்னுமா அங்கே கேட்கா? மொத்தம் எத்தனை நம்பருங்க? ஐயோ, லென்த் 22 கொடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ 22 நம்பரில் பண்ணணும். 5 கொடுத்துக்கிறேன். இப்போ 22, 44, 11, 33, 55. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே ப்ரிண்ட் ஆயிடுச்சு. 22, 44, 11, 33, 55 அப்படின்னு அப்படியே ப்ரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ப்ரிண்ட் ஆனதில் இந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே ப்ரிண்ட் ஆனதில் எனக்கு இங்கே இருக்கிற ஏன்னா யூசர் என்ன கொடுப்பாருன்னு தெரியாது. அதில் ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும் கொடுங்க, ஆட் நம்பராக இருந்தால் மட்டும் கொடுங்க. அப்படின்னா நம்பரை இங்கே ப்ரிண்ட் பண்ணிடுறேன். அப்படி நம்பரை ப்ரிண்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணணும். என்ன? அந்த நம்பர் ஈவன் நம்பரா? ஈவன் நம்பரானு எப்படி கண்டுபிடிப்போம்? ஆட் நம்பரானு எப்படி கண்டுபிடிப்போம்? ஈக்குவல்ஸ் டு 2, கரெக்டா? ஏற்கனவே படித்ததை அப்படியே இதில் சேர்த்துக்க வேண்டியதான். அப்படி இருந்தால் மட்டும் எனக்கு ப்ரிண்ட் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை நம்பர் ஈவனாக கொடுப்பாரு, எத்தனை ஆடாக கொடுப்பாருன்னு தெரியாது. இப்போ 5 நம்பர் கொடுக்குறாரு, 5மே ஈவனாக கொடுக்கலாம். அப்போ 5மே ப்ரிண்ட் பண்ணணும். 5 நம்பர் கொடுக்குறாரு, மிக்ஸ்டாக இருக்குது 5 நம்பரில். முதல் நம்பர் 11, அடுத்து 22, 44, 66, திரும்ப 7 கொடுக்குறாரு. அப்போ இந்த 3 மட்டும் வேணும். அப்போ இப்படி ஆட் நம்பர் ஈவன் நம்பரும் இப்போ நமக்கு எடுக்க தெரியும். அப்போ குட்டி குட்டியான அரே ப்ரோக்ராம்ஸ் நமக்கு போதும். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வாங்க, நம்ம அரேவையும் அரைவே கண்டினியூ பண்ணுவோம். சரியா? நான் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அரையில் இன்னும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் நிறைய இருக்குது. அரையில் இன்னொரு ஆங்கிளில் அரைவை டிக்ளேர் பண்ணலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும். ஜாவாவில் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேர் சிங்கிள் டைமென்ஷன் அரே. இதே மாதிரி 2 டைமென்ஷன் அரே இருக்குது, 3 டைமென்ஷன் அரே இருக்குது. ஜாவா சப்போர்ட்ஸ் n டைமென்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
அப்போ அதெல்லாம் எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் இதோட ஒரு பார்ட்டாக சார்ட்டிங் எப்படி அரையில் பண்ணுறாங்க, சர்ச்சிங் எப்படி அரையில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் லூப்பிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க, அரையோட ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும்.